வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கேட்டு தான், ஒரு இன்ஃபர்மேஷன். அரசு துறைகளில் 300,000 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். அதாவது அரசு துறைகளில் மொத்தமாக 300,000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எல்லாமே டோட்டலாக மொத்தமாகலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏன் இவ்வளோ பெண்டிங்னா, நிறைய பேர் ப்ரொமோஷன் ஆகலை 3 வருஷமாகவும் இந்த கொரோனா இஷ்யூஸ்னால. ஸோ ப்ரொமோஷன் ஆகலை, நிறைய பேர் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு குழு ஒன்று நியமித்து அதை எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு எவ்வளோ வேகன் இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷனாக விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் டேட்டும் வந்துருச்சு, எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் யாராவது குரூப் 4 அண்ட் குரூப் 2 போக முடியலனாலும் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இல்லை இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கனாலும் கவலையப்பட தேவையில்லை. இதில் வந்து நிறைய வேகண்ட், இதுக்கப்புறம் வரப்போகிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோ சரி வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த எக்ஸாம்ஸுமே இப்போ 3 வருஷமாக நடக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் கோர்ட்டு முடிஞ்சது, அதுக்கப்புறம் இப்போ TNPSC விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதற்கு மேலே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே வரும், எப்படியும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா 300,000 வேகன்சி அப்படிங்கும்போது எப்படியும் 100,000 வேகன்சியாவது கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குழு வந்து ஒரு குழு அமைச்சு எவ்வளோ வேகன் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 மாதம் காலக்கெடுத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து மோட்டிவேஷன் ஒன்று ஒன்றா தான் விட போகிறாங்க. எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க கணக்கு எடுத்துகிட்டு பார்த்துட்டு அர்ஜெண்டாக எதை ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்க போடுவாங்க. அதே போல் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது தேவைக்கு அதிகமான ஆட்களும் இருக்காங்க, தேவைப்படுற ஆட்களே இல்லாமையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த குழு ஒன்று நியமித்து அதில் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க. ஏன்னா இதெல்லாமே செக் பண்ணாமல் நம்ம மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விட்டோம்னா இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஆள் இல்லாமல் இருப்பாங்க, அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் எக்ஸஸாக ஆள் போவாங்க. அதனால தான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் விடுறோம் அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் மனம் தரலாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. கம்பல்சரி உங்களுக்கு இந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, TNPSC லைன்லையோ இல்லை எந்த லைன்லையோ கம்பல்சரி வேலை கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வாங்கிடலாம், வாங்க முடியும். அதனால் கொஞ்சம் மனம் தளராமல் ஸ்ட்ராங்காகவே போல்டாகவே படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தே கண்டிப்பாக இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.